வாழ்க வளமுடன் அன்பு சகோதரர்களே, தமிழ் மொழியை புரிந்து கொள்ளும் அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நோ ஃபேப் சேலஞ்சு 18 நாட்கள் சேலஞ்சு வந்து நாளை தினம், அதாவது வளர் பிறையில், அப்புறம் அக்ஷய திருதியை வேற நல்ல நாளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்திற்காக, அதாவது நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாமல் ஒரு 18 நாள் சேலஞ்சு ஆச்சுங்களா. நீங்கள் ஆல்ரெடி நிறைய நாட்கள் இருக்கலாம். பல சகோதரர்கள் வந்து அந்த முதல் ஒரு 18 நாட்கள், ஒரு 20 நாட்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதனால நாளை தினம் முதல் நாள் ஸ்டார்ட் ஆகுது 18 நாள் சேலஞ்சு. நம்ம போன லாக்டவுனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக 5 சீசன்ஸ் முடிச்சிருக்கோம். 3 முறை 90 நாள் சேலஞ்சு, 2 முறை 48 நாள் சேலஞ்சு. ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 6வது சீசனாக, 48 நாளோ 90 நாளோ இல்லை, வெறும் 18 நாள். உங்கள் வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 18 நாள் பிரம்மச்சரிய பயணத்தில் எங்கூட இணைஞ்சு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றமும் ஏற்படுறதுக்கு ஒரு ஒரு அஸ்திவாரமாக, ஒரு பேஸாக இது இருக்கும். இன்றைக்கி நீங்கள் நோட் பண்ணுங்கள், இன்று முதல் அடுத்த 18 நாட்கள், இப்போ நீங்கள் என்ன எனர்ஜி லெவலில் இருக்கீங்க, 18 நாட்கள் கழித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை உறுதி வரலைன்னா நீங்கள் என்னை கேட்கலாம் ஆச்சுங்களா. ஏன்னா நீங்கள் காப்பாற்றுறது நம்முடைய உயிரணுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அண்டத்தில் சிவமாக இருப்பதன் பிண்டத்தில் வந்து உயிர் அணுக்கலாம். நீங்கள் இறைவனையும் உங்களுக்குள்ளே காப்பாற்றி வச்சுக்கிறோம். இந்த 18 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளவோ இடைஞ்சல்கள் வரலாம். முதல் 18 நாள் பயங்கர ஸ்ட்ரகிள் தான், ரொம்ப கஷ்டம்தான், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம் உடலில் உயிரணுக்களை விரயம் செஞ்சு பழக்கத்தில் நீர்த்து தன்மையில் பண்ணி வச்சிட்டோம். அப்போது நம்ம உடலில் நம்ம சாப்பிட்ற உணவு பஞ்சபூதங்களையும் ஈர்த்து என்ன ஆகுது, கடைசியில் அதெல்லாம் மூலாதார சக்கரத்திலேயே போகிறதுனால அடிக்கடி காம எண்ணங்கள், தூண்டுதல்கள் எல்லாமே வருது வந்து தான் சில ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதுலேருந்து விடுபடுறதுக்காக தினம் தினம் மாலை வேளையில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ நாளையிலிருந்து ஆச்சுங்களா, இன்றைய தினம் இருந்து அதை ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன், அது வந்து பல சகோதரர்களின் என்னுடைய அனுபவங்களோடு சேர்ந்து இதையே கட்டாயம் ஃபாலோ பண்ணும் சரிங்களா. ஒன்று, நம்பர் 1, தேவையற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம், நம்ம பெரிய விஞ்ஞானி அறிவியல் அறிஞர் அப்படின்ட்டு இந்த பூமி என்ன வேகத்தில் சுற்றுது, இதுக்கு என்ன டிஸ்டன்ஸு, அப்புறம் இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம், எவ்வளவோ அறிவியல் என்ன சொல்ல, பாக்டீரியாஸு வைரஸ்ஸு அது இதுன்னு எத்தனையோ விஷயம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த வாழ்க்கையில் இங்கே நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்கு, ஒரு மனிதனாக சக மனிதனாக உயிராக வாழ்கிறதுக்கு அளவுக்கு மீறி அறிவியல் ஞானங்கிறது தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப போயிட்டோம் நியூஸு செய்திகளுக்குள்ளே போய் ஆழ்ந்து அதிலிருந்து அடுத்தவர்கள் திணிக்கும் விஷயங்களை நமக்குள்ளாக ஈர்த்து பலவீனம் அடையிறோம். அதுதான் நான் சொல்கிறேனுங்க, அளவு மீறிய அறிவியலும் வேண்டாம், அளவு மீறிய செய்திகளும் வேண்டாம். நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இந்த 18 நாட்கள் முழுக்க முழுக்க ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா பிறப்புன்னு அந்த திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, இந்த ஒரு ஆமை தன்னுடைய ஐம்புலன்களை தன் ஓட்டுக்குள் சுருக்கி வச்சிருக்கிற மாதிரி எங்கூட இந்த 18 நாட்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், காலை இரவு நேரத்தில் 9 மணிக்கு முன்னாடி உறங்கணும். நீங்கள் 7 மணி கூட உறங்க தவறில்லை, ஆனால் 9 மணிக்கு மேலே ஒரு செகண்ட் விழித்திருக்கக்கூடாது. அனைத்து மொபைலும் அனைத்து டிவியும் வீட்டில் லைட்டே ஆஃப் பண்ணிடணும் 9 மணிக்கு மேலே. அப்படி நீங்கள் உறங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், தூக்கம் வராது, ஆரம்ப கட்டத்தில் தூக்கம் வராத மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான சமயங்களெல்லாம் முத்திரை பதித்தல் நம்முடைய மனசுக்குள்ளாக 108 முறை 1008 முறை ஏன் வெடிய வெடிய சொல்லுங்கள், ஆனால் 9 மணிக்கு மேலே வீட்டில் லைட் எரியக்கூடாது. தூங்குறீங்க 2-3 நாளில் நார்மல் ஆயிரும். பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கிறனால உறக்கம் கம்மியாக வந்தால் ஆரம்பத்தில் கவலைப்படாதீங்க. 9 மணிக்கு மேலே வீட்டில் எப்பேற்ப உயிர் போகிற வேலையாக இருந்தாலும் தூங்குறக்கு நீங்கள் படுத்துடுறீங்க. ஒன்று, அடுத்தது காலை எழுந்தவுடன், முதல் வேலையை நீங்கள் என்ன பண்ணுறது, போய் பச்சை தண்ணி ஊற்றி குளிச்சிடறோம். காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறோம், குளிக்கிறோம், வரோம், வெறும் பச்சை தண்ணியை அப்படியே எடுத்து தலைக்கு முதல்ல ஊற்றி உடல் முழுவதும் ஊற்றி உடலில் இருக்கும் தேவையற்ற அந்த சூட்டை குறைச்சிட்றோம். அதுக்கப்புறமேலு எப்பெப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, காலையில் குளிச்சுட்டங்களா, அதுக்கப்புறம் தியான பயிற்சி, உடல் பயிற்சிகள், யோக பயிற்சிகள் எப்பெப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் செய்யலாம். கால நேர கணக்கீடுகளே கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளாக சிவத்தையை காத்து கொண்டு இருக்கிறதுனால, எல்லாம் உள்ள இறைவனின் அதிசய அற்புத உயிர் அணுக்கள் நமக்குள்ளாக காப்பாற்றிட்டு இருக்கிறதுனால
24 மணி நேரமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் 5 முறை தொழுகைங்கறங்களோ எப்படி சிவன் கோயில்கள்ல 6 கால பூஜை நடக்குதோ அது மாதிரி நமக்கு வந்து காலையில எந்திரச்சிட்டோம் குளிச்சிட்டு வந்துட்டோம் ஒரு மணி நேரம் யோகா பண்ற யோகாங்கிறது ஒரு வேள்வி அச்சங்களா உடலில் இருக்கும் 5 பூதங்களையும் இறைவனுக்கு வேள்வி ஆக்குறது அதுவே உடல் பயிற்சிங்கறதே இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு வேள்விதான் பாவங்கள் கரையும் புரிஞ்சுதுங்களா ஒரு மணி நேரம் யோகா பண்றோம் ஒரு மணி நேரம் தியானம் பண்றோம் ஒரு மணி நேரம் ஜிம் ஏதோ பண்ணுங்க உங்களுக்குள்ளாக இருங்க வெட்டி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன் வேண்டாம் ஆச்சுங்களா அடுத்தது உணவு உணவு இருவேளை உணவுக்கு மேல எடுக்க வேண்டாம் காலையில நீங்க சாப்பிட்றீங்களா 10 மணி சாப்பிட்றீங்களா 8 மணி சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு மதிய நேரம் ஏதேனும் ஒரு குளிர்பானமோ ஏதேனும் சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது ஒரு இளநீர் இல்லைனா உங்களுக்கு ஏதோ பழங்கள் வாங்கி வச்சிட்டீங்கனா அது உணவை ஓரளவு குறைச்சுக்கோங்க அரை வயிறு கால் வயிறு இருக்கிறது நல்லது அப்புறம் இரவு 7 மணி 8 மணிக்கு முன்னாக சாப்பிடுங்க ஒரு 6 7 8 இந்த டைம்ல சாப்பிட்டு எகைன் 9 மணிக்குள்ள படுத்துறணும் இந்த நாளில் இருக்கும் இடைப்பட்ட கேப்புகள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ஒரு மணி நேரம் டிவி பார்க்கலாம்னு உட்கார்ந்தீங்கனா அந்த டிவி பார்க்குற வேலையை விடுங்க எடுத்து முத்திரை பைத்தல் சொல்லுங்க ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் முத்திரை பைத்தல் பண்ணுங்க முத்திரை பைத்தல்னா என்ன உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உதாரணமா எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக அதாவது இது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து வடிவமைச்சது இது போல உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது நான் வந்து இந்த மாதிரி என் குடும்பத்தில் வந்து இவ்வளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையாக இருக்குது அப்போ அந்த தேவைகளையெல்லாம் எடுத்து முத்திரை பதித்தலாக தியானம் செஞ்சுட்டு முத்திரை பதித்தல் செஞ்சால் அபரிமிதமான சக்தி கிடைக்கும் அடுத்தது நம்முடைய கிளாசிக் செலிபஸி பயிற்சிகளில் இருக்கும் சகோதரர்கள் நோட் பண்ணிக்கங்க சூரிய தவம் கட்டாயம் செய்யுங்க சூரிய தவங்கிறது 10 மடங்கு பலம் தரும் சாதாரணமாக கண்ணாடி பயிற்சி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தீப பயிற்சி போன்ற ஜீவகாந்தத்தை பெருக்கும் தவங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க பல்வேறு மன்றங்களில் தீபத்தை வச்சு கண்ணாடி வச்சு அது இதெல்லாம் அதை விட 10 மடங்கு சக்தி கொடுக்கக்கூடியது சூரிய தவம் ஆச்சுங்களா அதை நீங்கள் கட்டாயம் செய்யலாம் ஆற்றல் அபரிமிதமாக பெருகும் ஒன்று அடுத்தது வந்து காயக்கல்ப பயிற்சி வேதாத்ரி மகரிஷி இதில் படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் செய்யலாம் அது வந்து 15 நாட்கள் வரை செய்ய வேண்டாம் அதே மாதிரியே விந்துஜயம் பயிற்சியும் முதல் 15 நாட்கள் வரை செய்ய வேண்டாம் ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம உடலில் பயங்கர ஹீட்டை கிளப்பிடும் ஏன்னா பிரம்மசரீரத்தில் ஒரு 18 நாள் கடந்தால் தான் இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சால் உடல் வந்து அதாவது எப்படி சட்டியில் தயிர் இருந்தால் கடைஞ்சு வெண்ணெய் நெய் எடுக்கலாம் அதில் ஒன்றுமே இல்லையே ஆச்சுங்களா அதனால் முழுக்க முழுக்க இந்த 18 நாட்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பயிற்சிக்கும் போயிட வேண்டியதில்லை ஒரு நார்மலாக நேரம் கிடைக்கும் போது ஒரு நாளை முழுமையாக உங்களுக்காக பயன்படுத்தணும் நமக்காக புரிஞ்சுதுங்களா இந்த செய்தி பார்க்கறது அப்புறமேல் வந்து ரொம்ப பயப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் புரிஞ்சுதுங்களா உங்கள் கவனம் முழுக்க முழுக்க ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் மாதிரி நமக்குள்ளாக நம் உடலுக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு உலகம் முழுக்க பெரும்பாலான இடங்கள்ல அப்படி நடக்கிறதுனால இதை வந்து உங்கள் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளும் மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா வீட்டில் இருக்கிறோம் வெட்டியாக இருக்கிறோம் கையில் மொபைல் இருக்குது கண்டதை பார்க்கலாம் கண்ட செய்திகளை கேட்கலாங்கிற நினைப்பை விட்டுருங்க இந்த 18 நாட்கள் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் உங்களுக்காக உங்கள் ஆன்மாவிற்காக உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு வலிமை கொடுக்கறதுக்காக மிக ஒரு உறுதி எடுத்துக்கொள்கிறோம் இந்த 18 நாள் வெற்றிகரமாக கடந்து வர நான் உங்கள் கூடவே பயணிச்சுட்டு இருக்கேன் தினம் தினம் நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில்கள் அடுத்தடுத்த நாள் வீடியோஸில் வரும் அப்புறம் எப்போதும் போல் நம்ம சேலஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த 18 நாள் நீங்கள் 1000வது நாள் இருந்தாலும் இந்த 18 நாட்கள் உங்களுக்குள் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் போல புற விஷயங்களால் பாதிக்கப்படாமல் ஆச்சுங்களா நமக்குள்ளாக வாழும் ஒரு வாழ்க்கை 18 நாட்கள் வாழப்போகிறோம் நான் ரெஸ்ட்ரிக்ஷனில் சொல்ல இதுதான் பண்ணும் அதுதான் பண்ண சொல்ல உங்களுக்குள்ளாக இறைவன் இருக்கிறனால உங்களுக்கே அதற்கான வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் தினம் தினம் நைட் 9 மணிக்கு படுத்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சிங்கன்னா சோம்பல் இருக்கலாம் என்னவோ இருக்கலாம் ஆனால் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்துடுங்க அப்புறம் தினம் தினம் கடமைகளை சரியாக செய்யுங்க புற விஷயங்களை அதிகமாக ஈர்க்காதீங்க ஆச்சுங்களா ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த முதல் 18 நாள் இந்த 18 நாள் எச்சரிக்கையாக எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து எச்சரிக்கையாக இருக்க முடியுமோ இருக்கணும் இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலன்னா ஒரு ஒரு வீட்டில் எலிக்குட்டிகள் நிறையா இருக்குது பூனை இருக்குது ஆச்சுங்களா புதுசாக பூனை வாங்கிட்டு வரோம் உடனடியாக பூனையோட சத்தம் கேட்டால் எலிகளை தெரிச்சு ஓடிடும் ஏன் ஏன்னா
பல எலிகள் இருக்குது நம்மளால சமாளிச்சுக்க முடியும் அப்படின்ட்டு எலி பூனைக்கு எதிராக போய் நிற்கிறது இல்லை. ஏன்னா அது தப்பிச்சு ஓடிடுது. என்ன காரணம்னா அதுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு அந்த அறிவு இருக்குது, அந்த பூனை முன்னால் நம்மளால போராடி ஜெயிக்க முடியாது. அது போலவே நமக்கு இந்த ஆபாச விஷயங்கள் முன்னால் ஆரம்ப கட்டத்தில் 18 நாட்கள் நின்று எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாது. நம்ம ஆபாச விஷயங்கள் பார்த்துட்டு அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே ப்ளூ பால் எஃபெக்ட் வந்து அப்புறம் மூல நோயிலேருந்து எல்லா கருமும் வரும். அதனால் எச்சரிக்கையாக வருமுன் காப்பதை போல காம உணர்வுகளுக்கு முக்கிய காரணம் புற விஷயங்களில் நம்ம கவனத்தை எடுத்துகிட்டு போகிறது. அந்த புற விஷயங்களை நிறுத்துங்க, நிறுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். சோசியல் மீடியா வேண்டாம். நம்ம தினம் ஒரு வீடியோ போடுவோம், ஒரு வீடியோ போடுறோம், அதை தினம் தினம் நம்ம பார்க்குறீங்க. நம்மோடு பயணிக்கும் சகோதரர்கள் கேள்வி பதிலெல்லாம் பார்த்துட்டு வரோம். புற விஷயங்கள்லேருந்து நம்மை ஒடுக்கி, இது ரொம்ப முக்கியமான காலகட்டம், பெண்டமிக் காலகட்டம். அதாவது உலகத்தில் வந்து பலவீனம் கூத்தாடிட்டு இருக்கிற காலகட்டம், புரிஞ்சுதுங்களா? இந்த சமயத்தில் கூட நம்ம உஷாராக இல்லைன்னா நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றுறது கஷ்டம். நான் வந்து எந்த மருந்து அது இது எதுவுமே நம்ம சொல்கிறதில்லை. உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆற்றல் அதிகமாக இருந்தால் தான் வெளியிலிருந்து வர்ற மருந்து மறு உந்து தான். உடல் ஏற்கனவே இருக்கிற ஆற்றலை தூண்டி விடுறதுக்கு தான் வெளியில் இருக்கிற மருந்துகள். அப்போது உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இருக்கும் அந்த ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு பிரம்மச்சரியம் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. இது காலத்தின் கட்டாயம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 35,000 சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போதைய சூழ்நிலையில் அனைவருமே இந்த 18 நாட்கள் இப்போ இது வளர் பிறையில் இருக்குது, நிச்சயமாக இணைஞ்சு வெற்றிகரமாக பயணிக்கிற சகோதரர்களே, பணிவோட வேண்டி கேட்டுக்கிறேன். இத்தனை நாள் நீங்கள் இருந்தீங்க இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்போது இந்த சூழல் ரொம்ப முக்கியமான சூழல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2வது அலைங்கிறாங்க. தினம் தினம் ஒரு ஒரு கதைகள் வந்துட்டே இருக்கு, அதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அறிவியலுக்குள்ளே ரொம்ப போகும்போது நம்மளை பைத்தியம் தான் பண்ணிக்கிட்டுருவாங்க. ஆகவே எல்லாத்துக்கும் அஸ்திவாரமாக இருக்கிறது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவராக நம் உடலில் இருக்கும் உயிர் அணுக்கள் தான், ஆச்சுங்களா? அதை விரயம் செய்யக்கூடாது. 18 நாட்கள் உறுதியாக நான் சொல்கிறேன், கூட பயணிச்சுட்டு நீங்கள் வரீங்க. 18 நாட்கள் போகிறோம், நாளையிலிருந்து துவங்குறோம்ங்க. நாளைய தினம் முதல் இன்று இரவு முதல் 9 மணிக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறீங்க. நாளையிலிருந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, என் உடலுக்கு வந்து எவ்வளவு தூரம் பலவீனம் இருக்கோ அவ்வளவு தூரம் வான்காந்த ஆற்றலை ஈர்க்கும், அது பரவாயில்ல. நீங்கள் 7 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, தூக்கம் எப்போ தெளியுதோ அப்போவே எந்திரிச்சு போய் கோல்டு ஷவர் பண்ணிட்டு அன்றைய தினத்தை ப்ராப்பராக புற விஷயங்களுக்கு அடிமையாகாமல் திட்டமிட்டு காதல் காமம் இந்த விஷயங்களெல்லாம் தூக்கி வீசிட்டு மொபைல் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் வீசிட்டு இந்த 18 நாட்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை, நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம். இது எனக்காக நான் சொல்ல, உங்களுக்காக நான் சொல்கிறேன். சகோதரர்களே, வாழ்க வளமுடன். அப்புறமேல் வந்து நாளை அக்ஷய திருதே திருதியைங்கிறதுனால நம்முடைய பயிற்சி கட்டணங்கள்லாம் பெரும்பாலும் குறைச்சாச்சுங்க. சகோதரர்கள் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளிலெல்லாம் இணைய விரும்புகிறவங்க தாராளமாக இனி இணைஞ்சு கொள்ளலாம். அப்புறமேல் வந்து இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த வஜ்ரோலி முத்திரை மற்றும் வந்து குண்டலினி தவமுறைகள் எல்லாமே மங்க் மோடில் ஆட் செய்ய போகிறோம். மங்க் மோட் மீன்ஸ் யோகிக் செலிபஸியில். அப்படி ஆட் செஞ்ச உடன் சகோதரர்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த குண்டலினி தவமுறைகளை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டால் உலகத்தில் இருக்கிற எந்த மன்றத்தில் சொல்லி கொடுக்குற எந்த குண்டலினி தவத்தை போட்டு உட்காந்தீங்கன்னாலும் நீங்கள் தவம் செய்ய முடியும், ஆச்சுங்களா? ஸோ அதனால் வந்து நான் குண்டலினி தவங்களை இதனோடு இணைச்சி விடுறது மூலமாக நம்ம சகோதரர்கள் வந்து இன்னும் அதிகப்படியான தியான தவமுறைகளுக்கான வாய்ப்பை ஓப்பன் பண்ணிடலாம். மங்க் மோட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியம். மிக நாளைக்கு மேக்ஸிமம் அப்டேட் ஆயிருங்க, 1 ஆர் 2 டேஸில் அதையும் நான் அறிவிச்சிட்றேன். சரி, நாளையிலேருந்து 18 நாள் சேலஞ்ச் தொடங்குதுங்க. வெற்றிகரமாக மன உறுதியோடு போகலாம். வாழ்க வளமுடன்.